ஓம் தத் புருஷாய பத்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்சோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி துபாதசி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு பின்பு நவிட்டம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் கோசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜோ சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையான தொழில் அல்லது நிலையான வியாபாரம் அல்லது நிலையான உத்தியோகம் அமையுது அப்படிங்கிறத விட நிரந்தரமான வருமானத்திற்குண்டான வழிவகை இன்றைய நாளில் ஆரம்பமாகும் நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க தீர்ப்பு கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைத்து விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எல் ரிஷபராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விடா முயற்சியோடு செயல்பட்டு விவேகமான சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெறுமையான அதை வெறுமனே முயற்சி அப்படிங்கிறத விட விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுது அதே சமயத்தில் வந்து வித்தியாசமான சிந்தனைகளையும் வித்தியாசமான செயல்பாடுகளையும் புதிய புதிய யுக்திகளையும் புதிய புதிய சூட்சமங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் எதுவுமே தானாக வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் वो से மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே அன்பால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அன்பை வந்து இன்றைக்கி அதிகமாக வெளிப்படுத்தி சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சூட்சமமாக அன்பை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நீண்ட நாள் அரசியல் ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் எண்ணங்களை சம்பவமாக்குவதுதான் அரசியல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் கடகராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் பயணங்கள் இல்லாமலேயே உட்கார்ந்த இடத்திலேயே மிகப்பெரிய வருமானங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளும் சூட்சுமங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் எதை இழந்தோம் எதை வந்து நம்ம சேமித்தோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யோசனை பண்ணி பார்த்து அந்த இழந்ததற்கான காரணங்களை கண்டுபிடித்து சேர்ப்பதற்கான ஐஸ்வர்யங்களை அடைவதற்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வாராமல் தடுத்துக்கலாங்கிறத புரிஞ்சுக்க நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பால் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருந்து அதாவது சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி அதன் மூலமாக இந்த முகத்தில் வந்து புன்னகையை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த ஜகத்தில் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்தில் வந்து வல்லமையோடு வாழக்கூடிய தகுதி அதிகரிக்கும் கடந்த காலங்களில் எவ்வளவுதான் ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தால் கூட பெருமையான வாழ்க்கையை சந்திப்பதற்கான வகைகள் அதற்கான சந்தர்ப்பங்கள் அதற்கான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டிப்போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் திரைத்துறையில் கடந்த காலங்களில் பிரபலங்களை அதாவது பிராபலங்களை சந்தித்தவங்களுக்கு பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஆடை அணிகளின் சேர்க்கை அதிகரிக்கும் புதிய புதிய நட்புக்கள் பெரிய பெரிய வாய்ப்புகள் திடீர் பிரபல்யங்கள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபாயங்களை உதவிகளையும் நம்பாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் பெங்காலியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்பமயமான எதிர்காலம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய சிந்தனையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால சிந்தனைகளை விட எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சிந்தனைகள் உருவாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு அமர்ந்து சமாதானமாக அமர்ந்து எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய எதிர்கால தேவைகளை கூடிய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் மங்கள காரியங்கள் நடந்திடக்கூடிய ஒரு அம்சங்களும் இன்றைய நாளில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள் ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான பணி பணியில் உள்ளவர்களுக்கு வரவுகளும் மிகுதியாகும் கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் நிலுவையில் நின்ற பாக்கிகள் வசூலாகும் இருக்கிற தொழிலிருந்து புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்கள் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது ஏ டு ஜெட் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய தொழில் ரீதியான வகையில் அதாவது உத்வேகமும் அதற்கான முயற்சியும் அதற்கான யோசனையும் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம் தனுச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு தகுந்த மகிழ்ச்சி அதற்கான ஒரு பொறுப்பு அதற்கான ஒரு சிறப்பு இந்த நாளில் அதிகரிக்கும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் நமக்கு ஏற்றம் கிடைக்கலையே அப்படின்னு மனசு விட்டவங்களுக்கு உங்களுடைய மனம் தளராத அளவுக்கு நல்லது ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொந்த பந்தங்கள் முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதியும் அதற்கான நல்லதொரு வாய்ப்புகளும் மிகுதியாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் காரியம் சாதிப்பதில் வீரியம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்த பெருமான் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள் ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு வெறுமனே லாபம் அப்படிங்கிறத விட வெகுமதியான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆடம்பர பர்னிச்சர் பொருள் விற்கிறவங்களுக்கு அதாவது சாமி பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் அலைச்சல் வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கல்வி கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறக்கூடிய வெகுமதியான நாள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளியாக பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் நாசுக்காக பேசக்கூடிய சூழலையும் இன்றைய நாளை வளர்த்துக்கணும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகும் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஓரளவு குறையும் திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் பல அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் வலிமையாக இருக்கிறதுனால பொலிவான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அமைப்பு அதற்கான ஒரு சூழல் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஒரு சில பேருக்கு நீங்கள் கடன் தரக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வளமான அமைப்பு இன்றைய நாளில் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்கால சிந்தனைகளும் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சிந்தனையை வடிவமைத்துக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த கணபதி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோட்சார ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி விதி கரணம் யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிறப்பு எண் விதி எண் மற்ற கிரக நிலைகளுடைய அது அம்சம் நவாம்சம் திரைக்கான நிலைகளை பொறுத்து யோகங்கள் மாறுபடும் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்